குறும்படம் போட்டு காமிக்கிறப்போ இருக்கிறதுலே அசீம் அதிகம் பதட்டப்பட்ட நியாயம், இருக்கிறதுலே ஆயிஷா தான் ரொம்ப ரொம்ப பதட்டப்பட்டாங்க இல்லையா? ஏன் அது பதட்டம்னு இல்லாங்க, ஆயிஷா மட்டும்லாம் பதட்டப்படல, எல்லாருமே பதட்டப்பட்டாங்க. அதிகம் கன்ஃபியூஸ் ஆனது ஆயிஷா தான். ஆயிஷா வந்து பொம்மை பொம்மை டாஸ்க்லேருந்து வித்ட்ரா பண்ணதுக்கு அவங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த்து ஹெல்த் விஷயம் இருக்கிறது ஒன்று தான் அவங்க டக்குன்னு ஷார்ட் டெம்பர் ஆகிறாங்க. பிக் பாஸ் சீட்டுக்குள்ள அவங்க எப்படி போர்ட்ரேட் ஆகுறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? போர்ட்ரேட் நீங்க கரெக்டா கேப்பீங்கன்னு தெரியும் அந்த போர்ட்ரேட் இல்லை. ஆனால் ஆப்போசிட் கேரக்டர் அசீம் வந்து பார்த்தீங்கன்னா வாண்டடாக வந்து பயங்கரமாக கேர் பண்ணி அப்ரோச் பண்ணிட்டே இருக்காரு, பேசிகிட்டே இருக்காரு. சாரி மா என்ன மாம் அப்படிமா இருக்கா அப்படிமா, நீங்கள் வந்து அந்த ஒரு சண்டை நடந்துச்சு இஷ்யூ ஆச்சு நான் மன்னிப்பு கேட்டேன் நான் மறந்துட்டேன் நான் மன்னிச்சிருங்கன்னு சொல்லி சாரி கேட்ட ஒரு ஆள் வந்து திருப்பி திருப்பி உங்கள்கிட்ட பேசிகிட்டே இருக்காரு. அப்பயுமே நான் அதே மைண்டில் வச்சுக்கிட்டு இல்லை நான் ஒன்றை பேச முடியாது போடான்னு சொன்னால் அதுவுமே தப்பாக தானே போகும். வந்து ஆயிஷா வந்து கமல் சாரை வந்து எழுத்து பேசினதுக்கு பிடிக்கல அப்படின்லாம் சொல்கிறாங்களே, அது எழுத்து பேசினது கிடையவே கிடையாது. அது ஸோ அவங்க மலையாளிஸ், ஸோ 4 வருஷம் எங்கள் கூட ட்ராவல் பண்ணாங்க. ஸோ எங்களோட லாங்குவேஜ், ஸோ எப்படி சொல்லணும்னு ஒரு விதம் ஒன்று இருக்குல்ல. ஸோ மரியாதை கொடுப்பா, நீங்களே பார்த்துருப்பீங்க அசிங் சண்டையில் கூட அவ்வளோ சண்டையிலும் அவன் வாடி போடினா கூட அவள் வந்து ஆயிஷா வந்து அழும்போது கொஞ்சம் அது நடிப்புங்கிற மாதிரியாக பார்க்குறாங்க. கோவப்பட்ட நம்ம யார் மேலேயும் காட்ட முடியல, நம்ம என்ன பண்ணணும், செவத்தில் குத்த முடியாது, எதுவுமே பண்ண முடியாதுன்னா ஸோ அந்த டைமில் அழுவதான் முடியும். மச்சான்னு சொல்லணும்னு என் மச்சான்லாம் கூப்பிடாது. அப்போ அவள் எல்லாருமே பார்க்கும்போது எப்படி மரியாதையோ பேசணும், அதில் ஸ்டார்டிங்லேயே ஆஃப் பண்ணிட்டான். அதுலேருந்து அவள் இன்னும் கொஞ்சம் வெளில வரதுக்கு டைம் ஆகும் நினைக்கிறேன். எஸ்எஸ் மியூசிக் நேயர்களுக்கு வணக்கம், பேசுறது முத்துக்குமரன். பிக் பாஸ் சீசன் 6 இருக்கிற ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் கண்டஸ்டன்ட் ஆயிஷா அவங்களுடைய நண்பர்கள் நம்ம கூட இருக்கிறாங்க, சதீஷ் மற்றும் ராஜேஷ். வணக்கம். வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லாயிருக்கும். பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அது அப்படியே இருக்கிறாங்களா இல்லை அவங்கக்கிட்ட இதெல்லாம் கொஞ்சம் நாங்கள் மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஏதாவது பார்க்குறீங்களா? இல்லை, இங்கே நாங்கள் எப்படி பார்த்தோமோ அப்படியே ரியலாக தான் இருக்காங்க, இந்த மாற்றங்களும் எதுவுமே இல்லை. ஏன்னா இன்னும் கொஞ்சம் பயங்கர கம்ஃபர்ட் ஆகிடுச்சுனா ஜாலியாக இருக்கும், இந்த கம்ஃபர்ட் ஜோன் ஒன்றும் பெருசாக இதாக ஆகலை. அது கொஞ்சம் ஞாயிற்றுக்கிழமை குறும்படம் போட்டு காமிக்கிறப்போ இருக்கிறதுலே அசீம் அதிகம் பதட்டப்பட்ட நியாயம், இருக்கிறதுலே ஆயிஷா தான் ரொம்ப ரொம்ப பதட்டப்பட்டாங்க இல்லையா? ஏன் அது பதட்டம்னு இல்லைங்க, ஆயிஷா மட்டும்லாம் பதட்டப்படல, எல்லாருமே பதட்டப்பட்டாங்க. எங்கே நம்ம எதாவது தள்ளி விட்டோமோ, நீங்கள் நல்லா பார்த்துருக்கலாம், அமுதவான வயசில் வந்துட்டு இருக்கோம், என்ன நான் எதாவது பண்ணுறேன்னா நான் தான் பண்ணுறேன்னு பார்த்துருப்பா. ஜனனி ஒரு பக்கம் பதட்டப்பட்டுருந்துச்சு, இது எல்லாருமே ஆவியஸாக நீங்கள் இருந்தாலுமே அதான் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா அது வீடியோ காட்டும் போது நம்ம எதாவது பண்ணிட்டோமோ, ஏன்னா யார் தள்ளி விட்டாங்கன்னு அதிகம் கன்ஃபியூஸ் ஆனது ஆயிஷா தான் இல்லையா? ஆமாம், அது கூட்டத்தில் நெருக்கத்தில் நின்றுச்சா பின்னாடி இருந்துச்சு, ஒருவேளை நம்ம தான் ப்ரெஷர் போட்டோமோ அதனால கீழே விழுந்துட்டாங்களோங்கிற அந்த ஃபோக்கஸில் அதை மட்டுமே பார்த்துட்டு இருந்திருக்காங்க அவங்க. அதனால தான் கமல் சார் கேட்டப்போ கூட இல்லை சார் நான் சரியாக பார்க்கல நான் என்ன தான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படிங்கிற அந்த இடத்துல ஜென்வனாக தான் சொன்னது. எல்லாருமே அதானே பண்ணுவோம், நீங்கள் இருந்தால் கூட அதானே பண்ணுவீங்க. நிச்சயமா அதுதான் நடந்த விஷயம், வேறு ஒன்றும் இல்லை கிடையாது. அது ஆயிஷா கமல் சார்கிட்ட பேசும்போது கமல் சார் ஒரு நிமிஷம் சிரிச்சுட்டு போர்ட்ரேட் பண்ணது என் வேலை கிடையாது அப்படின்னார் இல்லையா? பிக் பாஸ் வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து ஒரு நிமிஷம் கொதிச்சிட்டாங்க, சொல்லும்போது தான் சொல்கிறாங்க வந்து ஆயிஷா வந்து கமல் சாரை வந்து எடுத்து பேசினதுக்கு பிடிக்கல அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா? இல்லை எடுத்து பேசினது கிடையவே கிடையாது. ஸோ அது என்னென்னா அவங்க வந்து ஸ்லாங் விஷயம் இருக்குல்ல, ஸோ அவங்க மலையாளிஸ், ஸோ 4 வருஷம் எங்கள் கூட ட்ராவல் பண்ணாங்க. ஸோ எங்களோட லாங்குவேஜ், ஸோ எப்படி சொல்லணும்னு ஒரு விதம் ஒன்று இருக்குல்ல, சொல்கிற விதம். ஸோ அது வந்து இவங்க தப்பாக கமல் சார் எழுத்து பேசிட்டாங்களே சொல்லிட்டு இவங்களை எல்லாருமே ட்ரிகிள் பண்ணுறாங்க அவங்கள, நீ ஏன் கமல் சார் எழுத்து பேசினேன், அது கிடையவே கிடையாது. சொல்கிற விதம் வந்து அவள் இது வரைக்கும் யாருமே அவள் எழுத்து பேசினது பார்த்தது கிடையாது நாங்கள். ஸோ மரியாதை கொடுப்பா, நீங்களே பார்த்துருப்பீங்க அசிங் சண்டையில் கூட அவ்வளோ சண்டையிலும் அவன் வாடி போடினா கூட அவள் வந்து ஒரு லிமிட்டுக்குள்ளே போங்கன்னு தான் பேசி கமல் சார் தான் சொன்னார். ஆக்சுவலாக அவ்வளோ பிரச்சனையும் நான் வந்து அந்த மரியாதை கரெக்டாக மெயின்டைன் பண்ண அப்படியே பட் ஆயிஷா வந்து கமல் சாராக எழுத்து பேச அதெல்லாம் கிடையாது, கம்யூனிகேஷன் மிஸ்மேட்ச் அந்த இடத்துல ஆச்சு அவ்வளோதான். அந்த சொல்லாடல் வழக்கு மொழி வந்து மாட்டிக்கிட்டாங்க. தலைவர் ஆல்ரெடி வார்த்தை விளையாட்டு, கமல் சார் பயங்கரமாக வார்த்தையில் விளையாடுவாப்ல, அது இதால் டக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. எங்கே நம்ம பேர் தப்பாகிடுமோ, அது உண்மையாகவே அந்த இடத்துல வந்து நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருந்தா தெரிஞ்சுக்கு உண்மையாகவே வேணும்னு பண்ணல, எதர்ச்சியாக நடந்த நிகழ்வு தான் அது. அதில் வந்து வாண்டடாக இதானதுனால நம்ம மேலே பழி வந்துட்டோம். நான் வந்து அது இல்லாமல் இந்த பொண்ணுக்கு ஆயிஷாவுக்கு வந்து ரக்ஷிதா வர பிடிச்சிருக்கு, அது அதனால தான் பொம்மை கொடுத்து பேச சொன்னாங்க. அப்போ கூட நான் அவ்வளோ அவங்க வெளில தப்பாக நினச்சிட்டு இருந்தேன், உள்ளே வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. எங்கே நம்ம அவங்களை பிடிச்சிருக்குன்னு நம்ம உண்மையாக அதுக்கப்புறம் தான் அந்த மேட்டரை சொன்னிச்சு. ஆக்சுவலாக அது ரொம்ப டாஸ்க்கு பிடிச்சிருக்குங்கிறவங்களை வந்து நம்ம தப்பான பேர் அவங்கள்ட்டையும் வாங்கிட வேணாமே அப்படிங்கிறதுனால அதை அதை சொல்ல வந்து போய் இப்படி ஆயிடுச்சு. தப்பாக காட்டிடாதீங்க சாருங்கிறத வந்து அது பதட்டத்தில் அப்படி சொல்லிட்டாங்க, வேற ஒன்றும் இல்லை. அதனால பெரியவங்களை மரியாதைலாம் பேசுறது அதெல்லாம் என்றைக்குமே பண்ணதே கிடையாது. ஷூட்டில் கூட ப்ரொடியூசர் அப்பான்னு தாங்க கூப்பிடுவோம், அவ்வளோ சென்டிமெண்ட்டாக உள்ள ஒரு ஆள். ரீசெண்டாக சத்யா ப்ரொடியூசர் கூட தவறிட்டார், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறோம், மனோகர் மனோகர் சார். இங்கேருந்து
கிளம்பி போய் ஊர் அங்கே ஊர் வரைக்கும் போயிட்டு போகிற வரைக்கும் அவ்வளோ அழுக பயங்கர பயங்கர சென்டிமெண்டல்னு வச்சுங்களேன். ஆயிஷா பொறுத்த வரைக்கும் பயங்கர அழுக அங்கே போய் இருந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பி வந்துச்சு. ஸோ அவங்க பிக் பாஸ் வெளில போகிறது கூட அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி தான், ஸோ எல்லாருக்கிட்டையுமே ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் வந்தா. ஸோ அந்தளவுக்கு மதிக்க தெரிஞ்ச ஒரு பொண்ணு. ஸோ பார்க்குறவங்க என்ன நினைக்கிறாங்க தெரில, பட் ஆனால் கேரக்டர் வைஸ் அவள் கமல் சாருக்கு மரியாதை தான் கொடுத்தா, சொல்கிற விதம் தான் மாறி இருக்கு தவிர ஸோ மனசில் நடந்துக்கவே இல்லை, அது மரியாதை இல்லாமலாம் நடந்தது இல்லை. இன்ன வரைக்குமே ஆயிஷாவுக்கு இவங்க இப்போ எல்லாமே தனித்தனி டீம் டீம் டீமாக இருக்கிறாங்க. உற்ற நண்பர்னோ அல்லது இந்த டீம் எனக்கு கம்ஃபர்ட் ஆகுதுன்னு ஒரு இடத்துல ஆயிஷாவை பார்க்க முடியல, ஏன் அவங்க செட் ஆக கொஞ்சம் டைம் ஆகும் ஆயிஷாவுக்கு? ஆமாம், ஆவியஸாக இப்போ யாராக இருந்தாலுமே அப்படி தானே டக்குன்னு முன்ன முன்ன எதுவுமே தெரியாத ஆட்கள் அங்கே இருக்கிற ஆட்கள் எல்லாருமே யாருமே தெரியாது, திடீர்னு க்ளோஸ் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா அது வேறு மாதிரி இருக்கும், சூஸ் பண்ணுற ஆளும் பார்த்து தான் இது பண்ண முடியல. டக்குன்னு ஷார்ட் டெம்பர் ஆகிறாங்களே ஆயிஷா, அப்படி தான் எப்போதுமே அப்படி தான் ஆயிஷா. ஆக்சுவலாக உங்கள் கூட இருக்கும்போது ஏன்னா அவள் விட்டு கொடுக்க மாட்டாள் ஷார்ட் டெம்பர் ஆனாலும். ஸோ அவகிட்ட ஒரு கேர்னஸ் இருக்கும், இப்போ உங்ககிட்ட பேசினாலும் பழகினாலும் உங்களோட விஷயத்த வந்து சப்போர்ட் பண்ணி நிற்பாள், அந்த இடத்துல அவள் தப்பாக தான் தெரியும். பிக் பாஸ் சீட்டுக்குள்ள அவங்க எப்படி போர்ட்ரேட் ஆகுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? போர்ட்ரேட் நீங்கள் கரெக்டாக இது கேட்பீங்கன்னு தெரியும் அந்த போர்ட்ரேட். ஆக்சுவலாக அது இது கம்யூனிகேஷன் தான் நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஹே கோபமாக பேசுனா அது ஒன்று இருக்குல்ல, ஸோ அவர் சொல்கிற விதம் வந்து சார் என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க, அவங்க கிட்ட சொல்கிற விதம் தான் அது, அது வந்து அவர் வந்து வேறு மாதிரி. ஆயிஷா வந்து பொம்மை பொம்மை டாஸ்க்லேருந்து வித்ட்ரா பண்ணதுக்கு அவங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த்து டிஸ்டர்ப் ஆனது காரணமாக இல்லை மென்டலாக அவங்களுக்கு வந்து இந்த கிளம்சியாக இருக்குது சண்டை போகிறது பிடிக்காமல் அவங்க வித்ட்ரா பண்ணிட்டாங்க நினைக்கிறீங்க? ஹெல்த் விஷயம் இருக்கிறது ஒன்று தான் ப்ரோ, ஆக்சுவலாக அவங்களுக்கு அந்த மூக்கில் அந்த ப்ராப்ளம் இருக்குது, ப்ரீத்திங் இஷ்யூஸ் இருக்குது, அதுக்கு தான் அந்த நிபுலைசர் அந்த பார்த்துருப்பீங்க, அது உண்மை தான். அது ஹெல்த் இஷ்யூ ஆனதுனால தான் சரி முடியல. மற்றபடி வந்து ஸ்போர்ட்ஸ் ஃபிட் வந்து நிறையாவே இருக்குது, விளாடணும்னா பயங்கரமாக கடைசி வரைக்கும் விளாடணுங்கிற ஆசை பண்ணோம். ஆயிஷா இது வரைக்கும் இருந்ததில் ரொம்ப எக்ஸ்ட்ரீமானது வந்து அந்த அசீம் கூட நடந்த அந்த சண்டை, அந்த சண்டை அவ்வளோ பீக்கில் போய் வெறுப்பாகி செருப்பை கலட்டுற அளவுக்கு போனாலும் வார்த்தைகளில் ஒரு முதல் கூட திருப்பி போடின்னு போடானோ அல்லது மரியாதை குறைவாக பேசிடாமல் அப்படி பேசாதீங்க பேசாதீங்கன்னு சொன்னாங்களே, கடைசி வரைக்குமே அது மெயின்டைன் அந்த டெக்கோரம் மெயின்டைன் பண்ணிட்டே தான் இருந்துச்சு. அது அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? இந்த அளவுக்கு மெச்சூர்ட் ஆனது பெரிய விஷயமா இருக்கு, நான் ஷாக்கா இருக்கேன். ஸோ அது பெரிய விஷயமா தான் எங்களுக்கு தெரிஞ்சது. செருப்பு கலட்டினது எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்த்ததுதான். வேற என்ன, ஒரு கார்னர் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அது அதனாலதான் அது பெருசா பேசப்படல. கமல் சாரியா தான் சொன்னாரு, ஏதாவது ஒரு பாம்பே வந்து இது பண்ணிட்டே இருக்கா டக்குனு கொத்தத்துக்கு முயற்சி பண்ண வருவோம், எட்டி பார்க்கணும், தலையை தூக்கி பார்க்கும்ல, தலையை தூக்கி பார்த்ததுதான் அந்த அவரே கரெக்டாக கன்வே பண்ணியிருந்தாரு அந்த விஷயத்துல. திருப்பி அசீம் கூட இப்போ அசீம் வந்து தங்கச்சி தங்கச்சின்னொன்னே அவர்கிட்ட அசீம் கிட்ட போய் நல்லா க்ளோஸ் ஆகி பாண்ட் ஆனதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது வேறு வழி இல்லை ப்ரோ, இப்போ என்னன்னா நீங்கள் திருப்பி திருப்பி அவங்கள்ட்ட வந்து வேறு வழி இல்லைன்னு சொல்ல வழி இல்லை. லட்சுமி வந்து ஒரே டீமில் இப்போ இருந்தாலுமே வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியாதுங்கன்னு ஸ்ட்ரைட்டாக அடிக்கிறாங்க. இப்போ ஆயிஷா ஒன்றும் பம்முன மாதிரியான ஒரு ஆள்லாம் கிடையாது, போல்டாக ரொம்ப போல்டாக. ஆனால் ஆப்போசிட் கேரக்டர் அசீம் வந்து பார்த்தீங்கன்னா வாண்டடாக வந்து பயங்கரமாக கேர் பண்ணி அப்ரோச் பண்ணிட்டே இருக்காரு, பேசிகிட்டே இருக்காரு, சாரி மா என்ன மாம் அப்படிமா இருக்கு அப்படிமா பயங்கரமாக அப்ரோச் பண்ணிட்டே இருக்கும்போது என்ன பண்ண முடியும், நீங்கள் வந்து அந்த ஒரு சண்டை நடந்துச்சு இஷ்யூ ஆச்சு நான் மன்னிப்பு கேட்டேன் நான் மறந்துட்டேன் நான் மன்னிச்சிருங்கன்னு சொல்லி சாரி கேட்ட ஒரு ஆள் வந்து திருப்பி திருப்பி உங்கள்கிட்ட பேசிட்டே இருக்காரு, அப்பயுமே நான் அதே மைண்டில் வச்சுக்கிட்டு இல்லை நான் வந்துட்டு பேச முடியாது போடான்னு சொன்னால் அதுவுமே தப்பாக தானே போகும். அவளுக்கு மன்னிக்கிற தன்மை ஈஸியாகவே எடுத்துப்பா, எவ்வளோ சண்டை போட்டாலும் எது பண்ணாலும் சரி மச்சான் சாரி மச்சான் மன்னிச்சுக்க மாட்டானா சரி ஓகே, இப்போ அவங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறேன் நீங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டீங்களா, அந்த கோவத்தோடு தான் இருப்பீங்க. இப்போ நீங்கள் வந்து ஆயிஷா பக்கம் இருந்து பார்க்குறீங்க, மன்னிக்கிறவர் வந்து ஓகே, மன்னிப்பு கேட்குறவர் பார்க்க வேண்டிய சூழல் ஒன்று இருக்குல்ல. அசீம் வந்து மன்னிப்பு கேட்குறாருன்னா நார்மலைஸ்டாக இல்லை, அவர் எல்லாருமே அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாரு, அவர்னால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கோங்கிறது வீட்டில் எல்லாரும் ஓப்பனாக சொல்கிறாங்க, நான் ஐடிக்கே சொல்கிறாரு மகேஸ்வரி சொல்கிறாங்க எல்லாருமே சொல்கிறாங்க. இப்பையும் வந்து அசீம் கூட சேர்ந்தா நம்ம தப்பாக போர்ட்ரேட் ஆயிடுவோங்கிறது வீட்டில் இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அவர் சுத்தமாகவே அவரை வந்து ஆகா டேஞ்சரான ஆலியா நினைக்கும் போதும் கூட ஆயிஷா வந்து இல்லை, இப்போ இந்த வாரத்துக்கு அப்புறம் ரொம்ப க்ளோஸ் ஆகலன்னு தான் நினைக்கிறேன், பார்த்தா நோட் பண்ணியிருந்தேன், இதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. ஆக்சுவலாக அந்த இப்போ கமல் சார் வந்து பேசிட்டு போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சதே அது, ஆனால் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிகிட்டே இருந்தார், நான் பார்த்தேன் தான் எல்லாருமே, அதனால தான் ஆயிஷா மட்டும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும், நீங்களே தான் சொன்னீங்க எல்லாருமே தான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்காங்க, இது ரொம்ப கூடவே இருந்ததுனால அவர்னா மைண்டில் எடுத்துட்டாருன்னா நம்ம ஆயிஷா தான் பயங்கரமாக தப்பாக பேசியிருக்கோம், நம்ம அந்த பொண்ணுக்கு பயங்கரமாக கேர் கொடுத்தா நம்ம பேர் நல்லா வந்தோம்னு சொல்லிட்டு அவர் பிளேயில் வந்து இறங்கி ஒரு பிளே பண்ணார்ல, அதனால இது இதுகிட்ட பயங்கரமாக கேர் காட்டும், இது அட்டாக் சான்ஸ் செக் உண்மைதான். அது இப்போ இந்த வாரம் கமல் சார் சொன்னதுக்கப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது, ரொம்ப க்ளோஸ்லாம். அதுதான் என்னோடய அடுத்த கேள்வி, எல்லோரும் கூட டிஸ்டன்ஸில் இருக்காங்க இல்லையா? அதான் ஒரு புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது, அவ்வளோதான். 22 நாளும் கூட பத்தாதுங்கிறீங்க,
பத்தில் சில பேருக்கு பத்தும் சில பேருக்கு பத்தாதில்ல, அந்த மாதிரி எல்லாருமே ஒவ்வொரு கேரக்டர் தானே, தனித்தனி தானே. கண்டிப்பாக கண்டிப்பாக அவங்களும் இண்டிவிஜுவாலிட்டி இருக்கும்ல. பிக் பாஸில் வந்து ஆயிஷாவோட அழுகிற பக்கம் பார்த்தாச்சு, கோவப்படுற பக்கம் பார்த்தாச்சு, கலகலப்பான ஒரு என்டர்டெய்னிங் பக்கத்தை நாங்கள் இன்னும் பார்க்கவே இல்லையே. நாங்களும் அதுதான் வெயிட் பண்ணுறோம், பார்க்கலாம். அது இருப்பா பயங்கர பீக்கிங், பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. உண்மையிலே நல்லா கலகலம் இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான், அதுக்கான அட்மாஸ்பியர் அமையில வந்துடும் கண்டிப்பாக. ஆயிஷா வந்து அழும்போது ஹவுஸ்மேட்ஸ் வந்து அதை வந்து கொஞ்சம் அது நடிப்புங்கிற மாதிரியாக பார்க்குறாங்க, அது ஏன் நினைக்கிறேன் அது நடிப்பு கிடையாது. அது ஸோ உங்கள் கோவப்பட்ட நம்ம யார் மேலேயும் காட்ட முடியலன்னு நம்ம என்ன பண்ணுவோம், செவத்தில் குத்த முடியாது, எதுவுமே பண்ண முடியாதுன்னா. ஸோ அந்த டைமில் அழுவதான் முடியும். இப்போ எனக்கு துரோகம் பண்ணிட்டேன், நீ கூட இருந்து துரோகம் பண்ணிட்டேன்னா சில பேர் மூஞ்சில் ஓப்பனாக பேசிடுவாங்க, அவளால் பேச முடியலாம், சில அழுவதான் செய்வாங்க சில பேர். அது தப்பாக எடுத்துக்கிறாங்க நடிப்புன்றது, அது நடிப்பு கிடையாது. அது டக்குன்னு இம்பாக்ட் ஆகக்கூடிய ஒரு கேரக்டர் தான், டக்குன்னு ஒரு மாதிரி, அதாவது அடித்தா கூட தாங்கிக்கலாம், ஒரு வார்த்தை சொன்னால் தாங்க முடியாது. நிறைய கேரக்டர் அந்த மாதிரி பார்த்துருப்பீங்க, நீங்களும் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் டக்குன்னு இம்பாக்ட் ஆகிடும். இங்கே சாதாரணமாக அவங்க கூட இருக்கும்போதுலாம் அழுகிறதெல்லாம் பார்த்துருக்கேன், நிறைய நடந்திருக்கு, பாவங்களாம் நிறைய நடந்திருக்கு, அதெல்லாம் நடந்திருக்கு. அப்போ எப்படி சமாதானம் பண்ணுவீங்க ஆயிஷாவை? கதையை சொல்லவே இல்ல, ரொம்ப பழைய கதை இப்போ சொல்ல வேணாமே இருக்கலாம். ஸோ அதான் தெளிவாகவே சொல்லிச்சு, அதுக்கு நான் சொல்கிற என்னோட கதை சொல்லணும்னா ரொம்ப லென்த்து, அதுக்கான டைமிங்க பத்தாது, நான் சொல்ல முடியாது அதனால சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டாங்க. பிக் பாஸ் சீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆயிஷா உங்ககிட்டலாம் டிஸ்கஸ் பண்ணாங்களா, நான் போவா வேணாமா அது மாதிரி ஏதாவது? நீ போயிட்டு வாமச்சான், ஏன்னா ஒரு 4 வருஷம் கிட்டத்தட்ட ஒரே கேரக்டராகவே வாழ்ந்துட்டா, நீ ஒன்று ஒரு பொண்ணாகவே யாருமே இருக்கும் பார்க்குறதே கிடையாது. இப்போ நாங்கள் யாருமே ஒரு பொண்ணாக பார்க்குறதே இல்லை, ஒரு பையன் வாமச்சா வாடா அப்படின் இப்படி தான் ஒரு பையன் மாதிரி தான் பார்க்குறோம், ட்ரீட் பண்ணுறோம். ஆனால் அந்த கேரக்டர்லேயே வந்துச்சு, உனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், லுக் வைஸாகவும் சரி உனக்கு எக்ஸ்பீரியன்ஸே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். போயிட்டு வந்துட்டு அதுக்காக தான் மெயினாக போனதே உள்ளார. என்ன சொன்னீங்க? நான் சிம்பிளாக தான் சொன்னேன், போகமாச்சா ஜெயிச்சுட்டு வா, அவ்வளோதான். ஆயிஷா விளையாடிட்டு இருக்கிறத பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது, அவங்க எதெல்லாம் அவங்க என்ன குறைச்சிக்கணும், இதெல்லாம் என்ன கொஞ்சம் அதிகரிக்கணும்னு நினைக்கிறேன்? ஃபோக்கஸ் பண்ணும் ப்ரோ, மெயினாக ஃபோக்கஸ் கொஞ்சம் பண்ண மாட்டுறாங்களோ, யார் யார் என்னவா என்னவா நம்மள்கிட்ட பழகிறாங்க, என்ன இது பண்ணாலும் அது எதுக்காக வராங்க அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டாலே போதும். அது ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் கண்டிப்பாக, அது பண்ணிட்டாலே வந்துடும். ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி பிக் பாஸ் கிட்ட கண்டிப்பாக எல்லாருக்கும் வேணும், யாராக இருந்தாலும் சரி. எவ்வளோ நல்ல உள்ளம் அந்த சொல்லுவாங்க, நல்ல உடி நாணயம் ஊத்துக்குழி வேணும், அது மாதிரி வந்து எவ்வளோ நல்ல மனிதராக இருந்தாலும் ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணும். நான் ஆயிஷா கிட்ட இந்த ஸ்ட்ராட்டஜியுமே இல்லாத மாதிரி எனக்கு தெரியுது, நீங்கள் எதுவுமே ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் போகிறதா அது சொல்லிட்டு தான் போச்சு, நான் எதுவுமே இருக்க போகல, நான் நானாக இருக்க தான் ஆசைப்பட்றேன், அப்படி தான் இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு அது அப்படி தான் இருந்துகிட்டு இருக்கு. அதுதான் பெருசாக இப்போ எல்லாரும் தப்பு நினைக்கிறேன், அது காலப்போக்கில் தெரிய ஆரம்பிச்சிருவான், ஓகே இவங்க இப்படி தான் அப்படின்ட்டு. ஏன்னா இது வரைக்கும் பார்க்கல இல்லை, அவங்க எப்படி இருந்தாங்க தெரியாது, சீரியலில் மட்டுமே பார்த்த ஒரு கேரக்டர், யாருமே ரியல் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. இப்போ ரியலாக பார்க்கும்போது ஏதோ இது பண்ணுறாங்களோ நடிக்கிறாங்களோ அப்படிலாம் நடிப்புலாம் கிடையவே கிடையாது, உண்மையிலேயே அது அப்படி தான் தான் ரியல் கேரக்டர். சரி, இப்போ ஒரு 23 நாள் ஆயிடுச்சு, 23 நாளில் 23 தடவைக்கு மேலே ஆயிஷாவோட அழுகையை நாங்கள்லாம் பார்த்துட்டோம். இப்போ நாட்கள் ஆக ஆக ஒருவேளை வீட்டில் இருக்கவங்களாம் நல்லா பழக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா ஆயிஷாவோட அழுகை குறையுமா? கண்டிப்பாக குறையும், எப்போதுமே அழுதுட்டுருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ஆமாம் கண்டிப்பாக கண்டிப்பாக இல்லை, எப்போதுமே ஆயிஷா அழுகிறது இல்லை, ஆனால் வீட்டில் இருக்கிறவங்களும் இப்படிபோது அதிகமாக ஆயிஷா தான் அழுகிறாங்க இல்லையா? என்னன்னா எல்லாருமே சின்ன சின்ன ஒரு வார்த்தை இவரு கூட ராபர்ட் மாஸ்டர் கூட கலாய்ச்சி பேசுனதுக்கு அவர் மைண்ட்ல எடுத்துட்டு சீரியஸ் ஆகிட்டு அதை ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறாரா, அதுக்கெல்லாமே பயப்படுது, என்ன பண்றது என்ன பேசுறதுன்னு தெரியலையான்னு பாத்தீங்களா? ஏதோ ஒரு மேட்டர் வந்து அதிகமாக இஷ்யூ ஆக்குனாரு, ஸ்டார்டிங்கே அவளை ஆஃப் பண்ணிட்டேன், மச்சான் சொல்லணும்னு மச்சான்லாம் கூப்பிடாது. அப்போ அவள் எல்லாருமே பார்க்கும்போது பய எப்படி மரியாதையோ பேசணும், அதில் ஸ்டார்டிங்லேயே ஆஃப் பண்ணிட்டாங்க, அதுலேருந்து அவள் இன்னும் கொஞ்சம் வெளில வரதுக்கே டைம் ஆகும் நினைக்கிறேன். அங்கே இது வரைக்கும் பார்த்துடாத, இனிமேல் நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு நீங்கள் சொல்கிற, நீங்கள் மட்டும் பார்த்த ஆயிஷாவோட அந்த ஃபன் மோடு இருக்குல்ல, இல்லை ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள், மறக்க முடியாத ஒரு ஃபன் நிறையா இருக்குது ப்ரோ. டக்குன்னு கேட்டால் என்ன சொல்கிறேன்னு தெரில, இப்போ எங்களுக்கு பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறதும் ஃப்ரெண்ட்ஸ்க்காக இறங்கி வந்து மிட்நைட் 2 மணி 3 மணிக்கெல்லாம் பார்க்குறேன். இப்போ உதாரணத்துக்கு என் பர்த்டேக்கு எடுத்துக்கலாம், கரெக்டாக 12 மணிக்கு இது பண்ணிட்டேன், வந்து வாசல்லையே வெயிட் பண்ணி என்னோடய ஃப்ரெண்டெல்லாம் இது பண்ண வச்சு நிற்க வச்சு 2 மணிக்கு ஒடியாந்து வந்து இது பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணி அந்த மாதிரிலாம் பயங்கர ஃபன் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான். ஷூட்டிங் ஸ்பாட்லேயே அவ்வளோ ராவடி பண்ணியிருக்கோம், நீங்கள் அதை எடுத்து பார்த்தாலே தெரியும், ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோஸ்ன்னு போட்டு பார்த்தாலே தெரியும், அது பயங்கர ஃபன் பண்ணியிருக்கும். ஸோ கிரிக்கெட் ஆடுவோம், ஸோ டேரக்டர் பண்ணுன்றது, இந்த ஃபன் பண்ணுறது, ஸோ இன்னொருத்தவங்களை வச்சு கலாய்க்கிறது, அதெல்லாம் ஒரு ஜாலி மூமெண்ட் தான். ஸோ அவகிட்ட இன்னும் கொஞ்சம் அட்டாக் ஹாப்பியாக ஃபீல் பண்ணணும்னு வச்சிங்களேன், அவள் நம்மக்கிட்ட இன்னும் டபுள் ஹாப்பியாக இருப்பாள்,
ஸோ நம்மளை அந்தளவுக்கு பார்த்துப்பான். ஸோ உனக்கு எதுவும் ஆகக்கூடாது, எதுவும் ஆகக்கூடாது, நீங்களே பார்த்துருப்பீங்க. அவள் எங்கே போனாலும் யாரையும் விட்டு கொடுக்கக்கூடாது. அது இவங்கெல்லாம் தப்பாக நினைக்கிறாங்க, இவன் நடிக்கிறாங்க நடிப்பு கிடையாது, அது அவங்களோட இயல்பு அது. இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் ஆயிஷாக்கு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும் பிக் பாஸ் வீட்டில், வீட்டுக்குள்ளே இருக்கிற ஆயிஷாக்குலாம் என்ன சொல்லுவீங்க? தைரியமாக விளாண்டு ஜெயிச்சுட்டு வரணும். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சான் எப்போவுமே கட்சாக தான் இருப்பேன். ஸோ எதுவுமே விட்டு கொடுக்க மாட்டேன். அது ஃபோக்கஸ் மட்டும் பண்ணி கேமை ஜெயிச்சுட்டு வாமா சான். ஸோ யாருனா பேசினாலும் மைண்டில் வச்சுக்காமல் உன்னோட நல்ல விஷயத்த மட்டும் தயவு செஞ்சு அதை காமிக்க, எங்ககிட்ட இருக்கிற மாதிரி அவங்கக்கிட்ட இருந்தாலே போதும். ஸோ நீ உன்னை யாரும் விட்டுலாம் கொடுக்க மாட்டாங்க, எப்பவுமே சப்போர்ட்டாக இருப்போம் மச்சான். நன்றி நன்றி சதீஷ், நன்றி ராதேஷ், ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய பொண்ணான நேரத்தை எஸ்எஸ் மியூசிக் நேயர்களுக்காக செலவிட்டமைக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ப்ரோ.